ஸ்ரீகிருஷ் பிக்சர்ஸ் சார்பாக கே சாம்பசிவம் தயாரிப்பில் ரமேஷ் ஜி இயக்கத்தில் அடவி பிப்ரவரி 7 முதல். இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் மிக நீண்ட பட்ஜெட் உரையை நம்முடைய நிதியமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறார். நேற்றைய தினம் வந்து குடியரசுத் தலைவருடைய உரையைப் போல நாட்டில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனைக்கும் முகம் கொடுக்காமல் தனியான ஒரு சித்திரத்தை வரைந்ததைப் போலவே இன்றைக்கு நாட்டிலே நிலவி கொண்டிருக்கிற இவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை வந்து அதற்கு முகம் கொடுக்காமல் முற்றிலும் அதற்கு எதிராக நிலைமை மேலும் மோசமாக்குவதற்கான அறிவிப்புகளைத்தான் செய்திருக்கிறார்கள். இது மிக அபாயகரமான அறிவிப்பாக எல்ஐசி தனியார் மையம் என்பதை பார்க்கிறோம். ஏறக்குறைய வந்து 40 கோடி பாலிசிதாரர்கள், 32 லட்சம் கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை கொண்ட இந்தியாவினுடைய கற்பக தரு அட்சய பாத்திரம், ஒவ்வொரு ஆண்டும் 3.5 லட்சம் கோடிகளுக்கு மேல் வந்து மத்திய அரசுக்கு தேசத்தின் நிர்மாணத்திற்கு பங்களிப்பு செலுத்துகிற ஒரு நிறுவனத்தை இன்றைக்கு தனியாருக்கு கொடுக்கிற மிக மோசமான அறிவிப்பை இந்த அரசு செய்திருக்கிறது. ஏறக்குறைய முழுமையாக கடந்த 1.5 ஆண்டுகளாக எப்படி மீண்டும் மீண்டும் 2.5 லட்சம் கோடியே கார்ப்பரேட்டுகளுக்கு வாரி கொடுத்ததனுடைய தொடர்ச்சியாக இந்த பட்ஜெட் இருக்கிறது, வேதனை அளிக்கிறது. இவற்றினுடைய இன்னொரு மிக முக்கியமான அம்சமாக நான் பார்ப்பது, வழக்கமாக பொருளாதாரத்துறை சார்ந்து மட்டுமல்லாமல் இந்த பட்ஜெட்டில் வந்து வரலாறு பண்பாடு சார்ந்த தாக்குதலும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன். குறிப்பாக வந்து சிந்துவெளி நாகரிகத்தை சரஸ்வதி சிந்து நாகரிகம், சரஸ்வதி சிந்து நாகரிகம் என்று மீண்டும் மீண்டும் நிதியமைச்சர் வந்து நாடாளுமன்றத்திலே முன்வைக்கிறார். இது ஏற்கனவே இந்துத்துவவாதிகள் வந்து தங்களது புராணங்களை வேதங்களை சரஸ்வதி நாகரிகம் என்ற பெயரில் சிந்துவெளி நாகரிகத்தின் மீது பொருத்துகிற வேலையை தொடர்ச்சியாக இந்துத்துவவாதிகள் செய்து வந்தார்கள். இன்றைக்கு கடந்த 100 ஆண்டுகள் சிந்துவெளியினுடைய சிந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகத்தினுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி அதை சரஸ்வதி நாகரிகமாக நிலைநிறுத்துகிற ஒரு வேலையை அப்பட்டமாக செய்வதனுடைய முயற்சியை பார்க்கிறோம். ஒரு நாகரிகம் என்பதனுடைய அடையாளம் செங்கலும் பானையும் கண்டுபிடிக்கப்பட்டதில் தான் இருக்கிறது. ஆனால் வேதத்திலே முழுக்க முழுக்க செங்கலையும் பானையையும் செய்பவர்களை அசுரர்கள் என்று வர்ணிக்கிறது வேதம். எனவே வந்து அவற்றுக்கு முற்றிலும் எதிரானது. ஏறக்குறைய வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதற்கு வேத காலத்துக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே செழித்தோங்கிய சிந்துவெளி நாகரிகத்தினுடைய உண்மைகள் வரலாறு முழுக்க பார்த்திருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு கீழடியினுடைய உண்மைகளும் பார்க்கப்படுகிறது. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இவர்கள் வந்து ஆதிச்சநல்லூரில் வந்து ஒரு ஐகான் தொல்லியல் மியூசியம் ஒன்று வைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட அறிவியல் பூர்வமாக உலகமே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பான அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகத்தையே இவ்வளவு அப்பட்டமாக மாற்றி பெயரிடுகிற பொழுது ஆதிச்சநல்லூரை என்னவெல்லாம் செய்வார்களோ என்ற பயம் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன்.